நம்ம வீட்டில் எப்போவும் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான மருந்து குழம்பு காட்ட போகிறேன் மாதத்தில் குறைஞ்சது ஒரு ரெண்டு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கும் பார்மலாக நம்ம பசியை தூண்டுறதுக்கும் இந்த மருந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நல்லெண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் காய்ஞ்ச மிளகாய் ரெண்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் இதை நல்லா அந்த எண்ணெயில் வறுத்துக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு அரை தக்காளி இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும் அதனால் கம்மியாக சேர்த்துக்க நீங்கள் இன்னும் ஜாஸ்தி செய்கிறீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு மிக்சியில் சேர்த்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இதை அரைக்கிறது வந்து தண்ணிக்கு பதிலாக நான் புளி கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நான் பேஸ்ட் ஆக்கிக்கிறேன் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க பொடியாக நறுக்கின பூண்டு கருவேப்பிலையை தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சோம் இல்லையா மிக்ஸி அதில் கொஞ்சம் தண்ணியும் கலந்து இந்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்க்குறேன் அப்புறம் மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் நம்ம குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இனி இதை வந்து மீடியம் ஹீட்டில் நம்ம கொதிக்க வைக்கணும் இந்த குழம்பு நல்லா கொதித்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் திக்கானதுன்னா எப்படின்னா அது அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஒரு அல்வா கிண்டுற மாதிரி நமக்கு இருக்கும் அந்த திக்னஸ் வர்றப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் அப்பப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து நம்ம புளி சேர்த்து செய்கிறதுனால ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது இது வந்து சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சூப்பரான மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு பசிக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்க இல்லை ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி உபிசமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த மருந்து நல்லா கேட்கும் குழம்பு வச்சதுக்கப்புறம் அந்த கடாயில் கொஞ்சம் சாதத்தை போட்டு கையில் அப்படி பிணைஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணியை சேர்த்து அப்படி சாப்பிட்டோம்னா ஆஹா